ஏ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கடலூரில் இருக்க ஹோட்டல் தேவிக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க புதுசாக ரினோவேஷனுக்கு அப்புறம் இன்னும் ஏன் போடலை வீடியோ அப்படின்ட்டுன்னு. ஸோ அதனால தான் இப்போ நம்ம கடலூரில் இருக்க ஹோட்டல் தேவிக்கு போயிட்டுருக்கோம். உன்கிட்ட கேட்டாங்க ப்ரூஃப் இருக்கா? இருக்குது காய்ஸ். நீங்கள் வேணும்னா பழைய ஹோட்டல் தேவி வீடியோ போட்டிருப்பேன், அதை கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க புதுசாக ரெனோவேஷனுக்கு அப்புறம் வீடியோ போடுங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ அதனால தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போது போயிட்டு இந்த வீடியோவில் அங்கே சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன், என் தலைவன் தான் சாப்பிட்டு சொல்லுவான் ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ காய்ஸ், ஒரு வழியாக ஹோட்டல் தேவி கிட்ட வந்துட்டோம். ஸோ பாருங்கள், வீட்லேருந்து தடுக்கி விழுந்தா ஹோட்டல் தேவி அதெல்லாம் சொல்லக்கூடாது. எப்படி நான் மழை இருப்பேன்? சூப்பர் லுக்கே பயங்கரமாயிடுச்சு காய்ஸ். இடமே வேற மாதிரி மாத்திட்டாங்க பாத்திரீங்களா? ரெஸ்ட்ரூம்லாம் பயங்கரமா வச்சிருக்காங்க. வெளியில் இருக்க ஆம்பியன்ஸுமே சூப்பராக இருக்கு. உள்ள போற என்ட்ரன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து சின்னதாக முக்கியா இருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு சூப்பராக மாத்திட்டாங்க. ஆம்ப்ளின் ஏதோ இருக்குது, ஃபுட் கோர்ட் மாதிரி கேக் மாதிரி இருக்குது, ஸ்நாக்ஸு, ரோஸ் மில்க்கு, சாஃப்டீஸு, ஃபில்டர் காஃபீஸ், ஃப்ரெஷ் கேக்ஸ் எல்லாமே இருக்குது. ரைஸ் ஆம்ப்ளின் ஒரு பிராண்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குக்கீஸு, பஃப்ஸு அந்த மாதிரி இருக்குது. வந்து டெசர்ட் ஐட்டம் வந்து சாப்பிடுவோம், எல்லாம் பயங்கரமாக இருக்கும். பேர் என்ன? டெராமிசோ. என்ன இருக்கு? க்ரீமா? இனிப்பாக இருக்கும். ஏ காஃபி மாப்பிள, காஃபியா? ஃபுல்லாக காஃபி. நாலு செடியெலாம் பயங்கரமாக இருக்கு ஃப்ரெண்ட். வந்த டைமில் பார்த்தீங்கன்னா கடையோட ஆனிவர்சரி போல் வீடியோ, அதனால் கரெக்டாக நமக்குமே அமைஞ்ச மாதிரி இருக்கு. இந்த ஹோட்டல் தேவியில் ரெஸ்டாரண்ட் மட்டும் கிடையாது, ரூம்ஸுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஸ்கிரீம், சாஃப்ட்ஸ் இதெல்லாம் அப்போ இருக்கும்போது வேறு மாதிரி வச்சுருந்தாங்க. உள்ளே வந்துட்டோம். ஸோ ஆம்பியன்ஸ் வந்து பாருங்க, ஃபுல் ஏசி நல்லா இருக்கு பார்க்கவே. இடம் போயிட்டு 15 நிமிஷம் லேட்டாக வரும், என்னன்னு தெரில. சர சரசரசன்னு வந்துருச்சு. இது வந்து உங்களுக்கு தெரியாதுன்றேன், நல்லா திக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபேவரட்டான தால்ச்சா அதுவுமே இருக்குது. ஒன்று வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரைஸ் என்னமோ சேமாக தான் இருக்குது, டேஸ்ட் பண்ணி தான் தெரியும். இது வந்து மட்டன் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம், இங்கே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க, அதனால் மட்டன் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? எது மட்டன் எது சிக்கன் தெரியல. உள்ளே விட்டு கிளப்பு ஏதாவது ஒன்று கிடைக்கும். டங் 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 டங். ஃபஸ்ட்டு இலையில தண்ணி தெளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணணும். சிக்கன் சிக்கன் ஃபஸ்ட்டு சிக்கன்லேருந்து ஆரம்பிப்பேன். மட்டன் கொஞ்சம் போடுங்க. சூடாக வறுக்கு ரைஸ் பரவாயில்லையே. ஓ, ரெண்டு பீஸ் வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, இன்னும் அநியாயத்துக்கு கம்மியாக இருக்குண்டா. எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. மட்டன் பிரியாணி நல்லா இருக்கு. ஸோ கைஸ், நம்ம ஆர்டர் பண்ணதை பார்த்தீங்கன்னா மலை சிக்கன் தானே, ஆனால் இங்கே மலை சிக்கன் வேறு மாதிரி இருக்கு. டேஸ்ட் பண்ணிட்டு கண்டனுக்காக வேறு போட்டோம். ஆனால் இங்கே மட்டன் சிக்கன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணலாம். பட் குவான்டிட்டி கம்மி. மட்டன் பிரியாணிமே நல்லாயிருக்கு, சிக்கன் பிரியாணி. இதில் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறோம்.
ஸோ காய்ஸ், இந்த மல்லி சிக்கன் வந்து டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குது. பட் எப்படின்னா, ஒரு ஏதாவது நீங்கள் அல்ஃபாமு பிபிக்யூ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறீங்கன்னா, அதில் வந்து மைனஸ்ஸு ப்ளஸ் கூட ஏதாவது இன்னும் ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் க்ரீம் மாதிரி ஆட் பண்ணி சூப்பராக இருக்குது. ஏன்னா தேவி ஹோட்டலில் வந்தீங்கன்னா இது மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரியாணி சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் சப்போஸ் ஒரு ரெண்டு பேருக்கு ஒன்று வாங்கணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பத்தாது. ஒரு ஆளுக்கு என்ன சாப்பிட்றமோ அந்த மாதிரி தான் தராங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரசமே நல்லா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் டாகிக்கு சிக்கன் பீஸ் ரெடி ஆகிடுத்தோ, மட்டன் பீஸ் ரெடி ஆகிடுத்தோ. பாருங்கள், தொடாமல் பார்க்கவும். ஆனால் கோல்டு ஃபிஷ்ஷு, கோல்டு ஃபிஷ் துள்ளுதுங்க அந்த காமெடி. எல்லா ஃபிஷ்ஷுமே அப்படி தான் இருக்குது. பாருங்க, ஏதோ ஹைப்ரிட் போல், ஆனால் நல்லாயிருக்கு. ப்ளஸ் சப்போஸ் ஏதாவது பார்சல் வாங்குறீங்கன்னா இங்கே தான் வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருக்கும். என்ன போட்டிருக்கு, மட்டன் எலும்பு குழம்பு பாடுறா, நல்லா இருக்குல்ல. அங்கே போகிறோம்ல, மட்டன் குழம்பு, சிக்கன் எலும்பு குழம்பு, பொடி மீன் குழம்பு, ரசம் 30, மோர் 30. பார்சல் மட்டும், மதியம் பார்சல் மட்டும். ஸோ காய்ஸ், ஆம்பியன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ண மாதிரி பார்த்துக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே அங்கே தான் ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கோம். ஏய், கோலெல்லாம் போட்டிருக்கோம்ப்பா. ம், நம்பே கட்டுறோம். இது தான் இருக்கு ஜேசி, அப்போ எடுத்த வீடியோ தான் அது. 5 kg FTL ஃபார் சேல், நோ ஆதர், நோ ஆர்டர் ப்ரூஃப், ஆதர் மட்டும். பாரியா க்யூட்டாக இருக்கேன் நான், என்ன தெரியல, ஒயிட்டாக தெரியுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டோம், எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்கள் கேட்ட மாதிரி ஆம்பியன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. இடமுமே காமிச்சிட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னுட்டுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். டைமிங்லாம் இருக்குது போல். ஸோ நாங்கள் தான் லாஸ்ட்டாக வந்து சாப்பிட்டு போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 4, அதோட டைம் முடியுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எஸ், வீடியோ முடிஞ்சிருப்பேன்னு நினச்சிருப்பீங்க, பட் இருந்தாலும் வாங்கிட்டு வந்த பாசல் என்னோட குட்டீஸ்க்கு. ஸோ இப்போ நான் போடும்போது பாருங்கள் எப்படி கத்திட்டு ஓடி வரும், வால் ஆட்டிக்கிட்டு வரும். சரி, அப்படிலாம் ரெடி ஆகிட்டோம். பார்சலை பார்த்துட்டோம் போல. வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நின்றுச்சு. அது சத்தெல்லாம் போடுறான். பார்சல் உனக்கு இல்லைடா, உனக்கு இல்லை போ, உனக்கு இல்லை போ, உனக்கு இல்லை போங்க. அப்புறம் ரெடி ஆகிட்டானுங்க எல்லாம், அவர் குதிக்கிறான். சரி, அப்படிலாம் பார்த்துவோம் என்ன 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 சவுண்டு. ஒன்றும் கிடையாது, யாருக்கும் ஒன்றும் கிடையாது. எல்லாம் 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 குதிக்கிறானுங்க. என்ன என்ன வாங்கிட்டு வராங்க, குதிக்கிறா, என்ன வாங்கிட்டு வராங்க, குதிக்கிறீங்க. அது ஒருத்தர் வர ஓலம் ஆட்டின்னு ஓடிடுறோம், வேகமாக ஓடிடுறோம். என்ன 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 உனக்கு, சரியா?